வாரிசு துணிவு திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு துணிவு அப்படிங்கிற ஹேஷ்டாகும் வாரிசு அப்படிங்கிற ஹேஷ்டாகும், அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எந்த ஊர் உங்களோட நேம் டைம் டு ட்ரெண்ட் அப்படிங்கிற ஹேஷ்டாகும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து குலுக்கல் முறையில் நிறைய பேருக்கு வந்து டிக்கெட் வந்து கொடுக்கப்படும். பழனி முருகன் கோயில் 16 வருடங்கள் கழித்து கும்பாபிஷேகம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஜனவரி 24 நடக்கப் போகிறது. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு திருவிழா அந்த ஒரு கும்பாபிஷேகம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க கோவில் உரிமையாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகாரிகள் வந்து இதை வந்து மறுத்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ அந்த கருவறை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது, அதை வந்து நீங்கள் சரிப்படுத்தணும். நிறைய சிலைகள் வந்து ரொம்ப மோசமடைந்து கொண்டு இருக்கிறது. இந்த டைமில் வந்து கும்பாபிஷேகம் நடத்தினால் வந்து மக்களுக்கும் முக்கியமாக வந்து மன்னனுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ மன்னன் வந்து ஆட்சியிலிருந்து கவிழ வாய்ப்புகள் இருக்கிறது, மக்கள் வந்து ரொம்ப துன்பப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் வந்து சரிப்படுத்த பிறகு தான் வந்து கும்பாபிஷேகத்தை பற்றி பேசணும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு கும்பாபிஷேகம் வேண்டாம், கொஞ்சம் நாள் தள்ளி வந்து அதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இதுக்கு வந்து அதிகாரிகள் வந்து மறுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே வந்து இதை இந்த ஒரு விஷயத்தை மீறி கும்பாபிஷேகம் நடத்தினால் வந்து அவங்க மீது வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும், அதுக்கு மீது வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் கடவுளால் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து அவங்க வந்து முதலமைச்சருக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க.